Dear 12th students, Nama Ulysses written by Alfred Tennyson. இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது தன்னுடைய சன் டெலிமாக்கஸ் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் மை சன், மை ஓன் டெலிமாக்கஸ் டு ஹூம் ஐ லீவ் தி ஸ்கெப்டர். அதாவது ஸ்கெப்டர் அப்படிம்பாங்க, இல்லை ஸ்கெப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்கெப்டர் அண்ட் தி ஐ, இது வந்து என்னுடைய பையன் டெலிமாக்கஸ், அவர்கிட்ட நான் என்னுடைய ஸ்கெப்டர். ஸ்கெப்டர் அப்படின்னா செங்கோல். இந்த கிங் வந்து கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த செங்கோல், ஒரு ஆர்னமெண்டல் ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதான் செங்கோல். அது கிங்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற யார்கிட்டையும் அது இருக்காது. அந்த கிங்கோட பவரை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது தான் அது ஸ்கெப்டர். அந்த ஸ்கெப்டரை வந்து என்னுடைய பையன் டெலிமாக்கஸ்ட நான் கொடுக்க போகிறேன். அண்ட் தி ஐல், ஐல் அப்படிங்கிறது ரூல், ஆட்சி. இந்த ஆட்சியையும் அந்த ஸ்கெப்டரையும் டெலிமாக்கஸ்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யுலிசஸ் வந்து சொல்கிறாரு. வெல் லவ்ட் ஆஃப் மீ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், டிசர்னிங் டு ஃபுல்ஃபில். டிசர்னிங் அப்படின்னா ஃபாஸ்ட்டு, அதாவது மக்களுடைய தேவைகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான். ஃபுல்ஃபில் அப்படின்னா நிறைவேற்றுதல், மக்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றுவான். திஸ் லேபர் பை ஸ்லோ ப்ரூடன்ஸ் டு மேக் மைல்டு. ஸ்லோ ப்ரூடன்ஸ், ஸ்லோ அப்படின்னா மெதுவாக, ஸ்லோவாக. ப்ரூடன்ஸ் அப்படின்னா கவனத்துடன், ஸ்லோ ப்ரூடன்ஸ் அப்படிங்கக்கூடியது ரொம்ப கவனத்துடன் அறிவுபூர்வமாக மூவ் பண்ணி மக்களுடைய தேவைகளை வந்து அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல யார், யுலிசஸ் தன்னுடைய பையன் டெலிமாக்கஸை பற்றி. இதுதான் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். யார் ரக்டு பீப்புள் அண்ட் த்ரோ சாஃப்ட் டிகிரிஸ். இந்த இடத்துல ரக்டு பீப்புள் அப்படிங்கிறது அன்சிவலைஸ்டு பீப்புள், அன்கல்டிவேட்டடு பீப்புள், பக்குவப்படாத இந்த மக்களுக்கு அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சு அதுக்கு தகுந்தாறு போல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான். எனது பையன் டெலிமாக்கஸ். சப்டியூ தம் டு தி யூஸ்ஃபுல் அண்ட் தி குட். மோஸ்ட் பிளேம்லெஸ் இஸ் ஹி சென்டர்ட் இன் தி ஸ்பியர் ஆஃப் காமன் டியூட்டிஸ் டிசன்ட் நாட் டு ஃபெயில். அதாவது மோஸ்ட் பிளேம்லெஸ் இஸ் ஹி அப்படின்னா குற்றம் சொல்ல முடியாதவன், யாராலையும் அவனை குற்றம் சொல்ல முடியாது. அதாவது ஸ்ட்ரெயின்லெஸ், கரையில்லாத ஒரு மனிதன் என்னது பையன் டெலிமாக்கஸ். சென்டர்ட் இன் தி ஸ்பியர், ஆட்சியில் இருந்து மக்களுக்கு வந்து தேவையானதை அவன் நிறைவேற்றுவான். ஆஃப் காமன் டியூட்டிஸ் டிசன்ட் நாட் டு ஃபெயில். இது வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ In offices of tenderness and pay meet adoration to my household gods. When I am gone, he works his work, I mine, there lies the port, the vessel pops her sail. இப்போ வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னா, meet adoration to my household gods. அதாவது ஆட்சிகள் மட்டுமல்ல, அந்த கடவுளுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் பண்ணுவதும் கூட என்னை விட என்னுடைய மகன் என்ன பண்ணுவான், டெலிமாக்கஸ் ரொம்ப பொறுப்போடு அதையும் பண்ணுவான். வென் ஐ ஆம் கான், நான் போனதுக்கு பிறகு, அதாவது நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஹி ஒர்க்ஸ், அதா ஹிஸ் ஒர்க், அவன் அவனுடைய வேலையை பார்ப்பான். ஐ மைன், நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன். தேர் லைஸ் தி போர்ட், த வெசல் பப்ஸ் ஹர் சைல். இப்போ வந்து போர்ட்னா துறைமுகம், துறைமுகத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், யுலிசஸ் வி இஸ் கெட்டிங் ரெடி டு அனதர் செயலிங், அனதர் செயலிங் இன் தி சி, கடலில் வந்து அடுத்த பயணத்துக்கு வந்து அவர் தயாராகிட்டார். இந்த யுலிசஸ்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னால், தேர்ஸ்ட் ஆஃப் நாலெட்ஜ், அதாவது மனிதர்கள் எங்கெல்லாம் போகலையோ அந்த போகாத இடங்களுக்கு எல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போய் எல்லா இடத்துல பற்றியும் ஒரு நாலெட்ஜை வந்து கேதர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யுலிசஸினுடைய எய்ம். அதே நேரத்தில் அவர் ஒரே இடத்துல உட்கார்ந்து தனது நேரத்தையும் வாழ்க்கையையும் வேஸ்ட் அடிக்கிறதுக்கு அவர் விரும்பலை. இப்போ என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பவர், தன்னுடைய அந்த அரசாட்சியை தனது பையன் டெலிமாக்கஸ்ட கொடுத்துட்டு அவர் அடுத்த பயணத்துக்கு தயாராகிட்டார். தர் க்ளூம் த டார்க் ப்ரௌட் சீஸ் மை மெரினர்ஸ். க்ளூம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு
கடல், அந்த கடல் தண்ணியெல்லாம் பார்க்கும்போது அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ப்ராட் சீஸ், பறந்து விரிந்த கடல். மை மெரினர்ஸ், மெரினர்ஸ் அப்படின்னா இவர் கூட செயலிங் பண்ணக்கூடிய சக மனிதர்கள், இவருடைய ஃபாலோயர்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் அந்த தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ், நாலேஜை தேடி ஒவ்வொரு இடமா போறார் இல்லையா, இவர் கூட பயணம் செய்யக்கூடியவர்கள், அவர் தான் வந்து மெரினர்ஸ். சோல்ஸ் தட் ஹாவ் டாயில்டு அண்ட் ராட், அவர்களும் வந்து இவருடைய, அதாவது யுலிசஸ்னுடைய கொள்கைகளை ஏற்று கொள்கையினால கவரப்பட்டு யுலிசஸ் வந்து நிறைய பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் அவர் சந்திக்கிறாரு. அப்போ அதே மாதிரி அவங்களும் தங்களை தயார்படுத்திக்கிட்டாங்க, எந்த விதமான சோதனைகளையும் அவங்க பார்த்து என்ன செய்யலாம் அப்படின்னா பின்வாங்கலை. அப்போ அவங்க எதுக்கும் தயாரான ஒரு சூழ்நிலையில தான் யுலிசஸை ஃபாலோ பண்ணி இப்போ அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா யுலிசஸ் கூட போக தயாராயிட்டாங்க. சோல்ஸ் தட் ஹாவ் டாயில்ட் அண்டர் ராட் அண்ட் தாட் வித் மீ, அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் அவங்களும் நினைப்பாங்க. அப்போ எண்ணம், சொல், செயல் இந்த மூணுமே என்னை போலவே என்னுடைய மெரினர்ஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யுலிசஸ் சொல்றாரு. தட் எவர் வித் ஃப்ராலிக் வெல்கம் டு, இந்த இடத்துல ஃப்ராலிக் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா கேளிக்கை, என்டர்டைன்மெண்ட், ரொம்ப ஜாலியா வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த பயணத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னா மேற்கொள்றாங்க. த தண்டர் அண்ட் தி சன்ஷைன் அண்ட் அப்போஸ்ட் ஃப்ரீ ஹார்ட்ஸ், த தண்டரா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்டா நினைச்சு என்ன செய்யறாங்கன்னா பயணிக்க தயாராயிட்டாங்க இந்த மெரினர்ஸும் யுலிசஸும். ஃப்ரீ ஃபோர் இட்ஸ், யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. இப்ப இந்த ஸ்டென்ஸால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இவர் யுலிசஸ், இவர் சக பயணி, சக ஃபாலோயர் இருப்பாங்க இல்லையா, கூட போகக்கூடியவங்கல்ல வயசானவர் ஒரு ஆள், அவர்கிட்ட வந்து பேசுறாருல, என்ன பேசுறாப்புல அப்படின்னா யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு, நீயும் நானும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ்டாயிட்டோம், பிகம் ஃபீபிள், ரொம்ப ஃபீபிள் ஆயிட்டோம், ஃபீபிள் அப்படின்னு சொன்னால் பலவீனம் ஆயிட்டோம். ஓல்ட் ஏஜ் ஹேத் ஏட் ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் டாயில், இந்த ஓல்டு ஏஜ் வயசு முதுமை வந்து அந்த வயசுக்கு ஏற்ற வந்து ஒரு மரியாதை, மதிப்பு மரியாதையும் ஒரு சில கடமைகளும். ஆக்சுவலாக டாயில் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க்கு, ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கடமை. அப்போ வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த வயசுக்குள்ள மரியாதையும் அந்த வயசுக்குள்ள கடமையும் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்னா இருக்கணும். டெத் க்ளோஸ் ஆல், நம்ம எல்லாத்தையும் நோக்கி பயணம் வந்து பக்கத்திலே இருக்குது, எந்த நேரத்திலையும் மரணம் வரலாம், அதாவது மரணம் வந்து என்ன செய்யுதுன்னா பக்கத்திலே இருக்குது, எந்த நேரத்திலையும் வரலாம் அதுக்குள்ள. பட் சம்திங் ஏர் தி எண்டு, இந்த இடத்துல ஏர் அப்படின்னு சொன்னால் பிஃபோர்னு அர்த்தம், ஏர்னா என்னதே பிஃபோர், எண்டுனா முடிவு, நம்முடைய வாழ்க்கை முடிகிறதுக்கு உள்ள, அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது, கிட்டத்தட்ட வந்து மரணம் பக்கத்திலே இருக்குது, அந்த மரணம் வருவதற்கு முன்பாகவே சம் ஒர்க் ஆஃப் நோபிள் நோட் மே எட் பி டன். நோபிள் ஒர்க் அப்படின்னு சொன்னா கிரேட் ஒர்க்னு அர்த்தம். இந்த இடத்துல நியூ ஒர்க், அதாவது இப்போ புதுசா ஒரு பயணம் போயிருக்கிறாங்க, கிளம்பி போறாங்க, ஒரு புதிய அறிவை தேடி பல புதிய இடங்களுக்கு போறாங்க. அப்போ இந்த சம் ஒர்க் ஆஃப் நோபிள் நோட் மே எட் பி டன், அந்த மரணம் நம்மை தொடுவதற்கு முன்பாகவே நம்ம இந்த பயணத்தினுடைய லட்சியத்தை நம்ம என்ன செய்யணும்னா அடையணும். இந்த பயணத்தினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொன்னா பல புதிய இடங்களுக்கு போய் இனியும் வந்து நிறைய நாலேஜை கேதர் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யுலிசஸ் வந்து என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. நாட் ஆன் பிகமிங் மென் தட் ஸ்ட்ரவ் வித் காட்ஸ், அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளுக்கு எதிராக கூட போராடுவாங்க, ஜெயித்து காட்டுவாங்க, ஆனால் கடவுளுக்கு எதிராக, காடுக்கு எதிராக வந்து அகெயின்ஸ்டாக போராடி அதை ஜெயித்து காட்டுறதுக்கு பல முயற்சிகள் பண்ணணும், பல போராட்டங்களை நம்ம என்ன செய்யணும்னா ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். த லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் தி ராக்ஸ், ஒரு மலையிலிருந்து ட்விங்கிள் அப்படின்னா மின்னுதல், லைட்ஸ் அப்படின்னா விளக்குகள், அதாவது ஒரு விளக்குகள் வந்து மலையில வந்து என்ன செஞ்சிச்சுன்னா மின்ன தொடங்கியது. அப்ப இவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மலை கண்ணுக்கு தெரியுது, அப்பியர் ஆகுது, அந்த மலையில வந்து லைட் வந்து என்ன செய்யுது ட்விங்கிள் ஆகுது. த லாங் டே வேன்ஸ், த லாங் டே வேன்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பகல் வந்து அப்படியே மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், பகல் மறையுது. அப்போ என்ன அர்த்தம்,
வேன்ஸ் அப்படின்னா டிசப்பியர்னு அர்த்தம். வேன்ஸ்னா என்னது? டிசப்பியர். அப்போ பகல் மறையுது அப்படின்னு சொன்னாலே அப்போ இரவு வந்துருச்சுன்னு அர்த்தம். த ஸ்லோ மூன் கிளைம்ஸ். அப்போ இரவு வந்த உடனே அப்படியே மூன் வந்து என்ன செய்யுது? மெதுவா அப்பியர் ஆகுது. த டீப் மூன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ் கம் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த ஒரு இருள் வருது, பகல் மறையுது, இருள் வருது. அந்த இருள் இருண்ட சூழ்நிலையில் மூன் வந்து என்ன செய்யுதுன்னா அப்பியர் ஆகுது. அப்போ இந்த மாதிரி டைமிங்கில் பல்வேறு சவுண்டுகள் அவருடைய காதில் விழுகுது. இதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சக மெரினர்ஸ்ட்டை வந்து என்ன செய்கிறாப்ல அப்படின்னு சொன்னால் யுலிசஸ் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஓகேவா? ஆமாம். டீஸ் நாட் டூ லேட் டு சீக் எ நியூவர் வேர்ல்டு புஷ் ஆப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மைட் த சவுண்டிங் ஃபார் ரோஸ் ஃபார் மை பர்பஸ் ஹோல்ஸ் டு சைல் பியாண்ட் தி சன்செட் அண்ட் தி பாத்ஸ். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.